விருது பெற்றவங்க. இவரை பத்திக்கும் போட்டிருக்கோம். அதனால எங்கே நான் அவர் இடையில ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அவர் மீட் பண்ணேன். அப்போ சொன்னப்ப கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் ஸ்டேட் அவ்வளோ வாங்க, உங்களுக்கு பென்ஷன்லாம் கிடைக்கும், நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் நேஷன் அவ்வளோ போகலாம், அவங்க சில்பு இது மாதிரி வர்க்கு செய்ய இது மாதிரிலாம் போகலாம்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அப்போலாம் எங்கள் ஆதரவுலாம் பதியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ராஜேந்திரன் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு இல்லை, அவர் வந்து ஒரு 365 நாளும் வந்து எவ்ரிடே வந்து ஒரு ரெக்கார்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தடவை வந்து அவர் ஃபங்க்ஷனில் தான் அவரை மீட் பண்ணேன். அவரும் இல்லை. இப்போது வந்து அவருடைய தனி மனித புகைப்பட கண்காட்சி வச்சுருக்குறாங்க. பாருங்கள், அவர் பார்க்கும்பொழுது அவர் 74-75 வயதாகுது. இன்றைக்கும் அவர் ஒரு இளைஞர் போல மதரோடு இருந்தனால அவங்களுடைய நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய வார்த்தையுடைய கோட்பாடுபடி அவருடைய எவ்ரிடே வந்து லைவாக லய யோகா பண்ணிகிட்ருக்காரு. ஒரு குண்டல யோகா அப்படியும் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி வந்து இது லய யோகா, இதுதான் அவங்களோட சிறந்த ஒரு விஷயம். அவர் எப்பயும் கருமை கண்ணாக இருக்கிற மாதிரி அதை ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரையும் மகிழ்ந்து மகிழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஒரு நல்ல ஒரு தருணத்தில் ராஜேந்திரன் வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. அன்றைக்கி நான் டெல்லியில் வந்து பிஎம் விஸ்வகர்மா ப்ரோக்ராமுக்கு போனதுனால அன்றைக்கி வர முடியல. அதனால் இன்றைக்கி வந்து ஐயா வந்து பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் பாராட்டுறதுக்கோ அவர் இது பண்ணுறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் அவங்க பிளஸிங் வாங்கிறதுக்காக தான் மெயினாக வந்தேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ராஜேந்திரனுக்கும் எவரிடே செய்துட்டு இருக்கிற நம்மளுடைய ஐயா அவர்களை வந்து நான் வாழ்த்துறேன். கண்டிப்பாக வந்து எங்களுடைய மனங்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் என்னால் முன்னேறியும் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சொல்லி இருக்கான அடுத்த கட்டத்துக்கு என்ன ஸ்டேட்டில் நேஷ்னல் அவார்டுக்கு சில்புபுரா அவார்டுக்கு ஏன்னா பத்திக்கில் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இவங்க பண்ணுற விதம் வந்து பார்த்திங்கன்னா செம ஹாண்டிக்காக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பொருள் தான் உலக அளவில் நிறைய டிமாண்ட் இருக்குது. இப்போ இது மாதிரி நம்ம பண்ணோம்னா ஏன்னா இது வந்து கெமிக்கல் இல்லாமல் அக்ரிலிக்கு ஆன விஷயத்தை தான் பண்ணுறாரு. ஆனால் அந்த கிளாத்தில் வந்து இது ஒரு நல்ல எனக்கு உடம்புக்கு கேடு பண்ணாது. இந்த இவர்கிட்ட வந்து நீ ஜெனரேஷனை கொடுக்கறதுக்கு நம்ம உதவியாக இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பாடுபடுவோம். ரொம்ப நன்றி.